ஏய் கொத்து போட்டா போட போறாங்க. ஏய் சுகர் கேன் நான் போடுறேன் கரும்பு. இது பேசிங்க பாருங்க, இது வந்து சிக்கன் அப்புறமா மட்டன்லாம் வந்து க்ரஷ் பண்றது. இது பிரியாணி பண்றது. பிரியாணியா? ஏய் பிரியாணி பண்ற மெஷின். ஸோ ஹே இர்ஃபான் ஷேவ், இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வந்துட்டு கோயம்புத்தூரில் லக்ஷ்மி ஃபுட் மெஷினரி அப்படின்ற ஒரு பிளேஸ்க்கு வந்திருக்கோம். இது இந்த பிளேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ நம்ம நிறைய இடத்துல போய்ட்டு ஃபுட் சாப்பிட்றோம், ஆனால் அங்கே வந்து நிறைய ரெஸ்டாரண்ட்டில் போயிட்டு நம்ம வந்து சாப்பிடும்போது அங்கே நிறைய வந்து மிஷினரிஸ் தான் இருக்குது. அவங்க வந்து குக் பண்ணுற அந்த அடுப்பாக இருக்கட்டும், இல்லை வந்து அவங்க யூஸ் பண்ண டிஃப்ரெண்ட் மெஷின்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாங்குவாங்க தெரியுமா, அந்த மாதிரி இடம் இது. ஸோ இங்கே வந்து என்னென்ன மிஷின்ஸ்லாம் இருக்குது, என்னென்ன ஃபுட் மிஷின்ஸ்லாம் இவங்க ஆட்டோமேஷன் பண்ணி இவங்க வச்சிருக்காங்க, வேறு என்னென்ன சாமான்லாம் இங்கே இருக்குன்றதை போய் பார்ப்போம். வாங்க உள்ளே போகலாம். உள்ள செம்ம செம்ம கூல் விஷயம்லாம் பார்த்தேன் நான். இப்போ நம்ம எல்லாத்தையுமே பார்க்கலாம். மூணு ஃப்ளோரில் வச்சிருக்காங்க, அண்ட் ஃபுல்லாகவே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லே வந்து இந்த இந்த இதுவே பண்ணியிருக்காங்க. இந்த கேட் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லே பண்ண கேட், கிட்டத்தட்ட எத்தனையோ டன்னு சொல்கிறாங்க அந்த கேட். அந்த மாதிரி உள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு டிஃப்ரெண்டான அப்ரோச். வாங்க போகலாம். ஸோ ஓகே, நம்ம வந்து ஃபஸ்ட்டு உள்ள வந்து என்ன பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து ஒரு சிக்கன் கிரில்லர் இருக்குது. கிரில்லர் தான் சொல்லுவாங்க ஜீதா, இது எப்படி கிரில் மிஷின். உங்கள் பேர் நம்ம அக்கீம். அக்கீம், இந்த மிஷினை பற்றி சொல்லுங்க. இந்த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்தியாவிலே ஃபஸ்ட் டைம் நம்ம இப்போ தான் பண்ணிருக்கோம். ஸோ இந்தியாவில் வேற எங்கேயுமே இது யாருமே பண்ணுறது இல்லை. எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னாக்கா சிக்கன் வந்து ஸ்டஃப் பண்ணி தான், மீன் ஒரு ராட்டில் குத்தி தான் வந்து உங்களுக்கு இது பண்ணுவோம், கிரில் பண்ணுவாங்க. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒர்க்கிங்கில் வந்து ஸ்டஃப்லாம் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து வேற எந்த மிஷின்லையுமே இருக்காது. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னா இப்போ நார்மலாக வந்து கிரில் மிஷினில் குத்தி வச்சு சுத்தம் தெரியுமா, அது இல்லாமல் ஒரு ராட்டின மாதிரி சுத்த விட்டுருக்காங்க. இது உள்ள என்னன்னா வந்து அந்த சிக்கன் ஒரு இதில் அப்படியே உட்காந்துருக்கு. ஸோ உள்ளுக்குள்ளே நீங்கள் வந்துட்டு ஸ்டஃபிங் பண்ணாலும் ஸ்டஃபிங் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி இது. அந்த மாதிரி ஒரு இது எப்படி திறக்கலாமா இது மீன் வயல்? ரன்னிங்லேயே வந்து இவங்களாம் ஸ்டாப் பண்ணி ஸ்டஃப் பண்ணனா பண்ணிக்க முடியும். சூப்பர். இப்போ கீழே இருக்கிறத க்ளீன் பண்ணணும்னா எப்படி க்ளீன் பண்ணுறது? கீழே அந்த உழுவுது ஓ அப்படி எடுத்துடலாம் அதை. நைஸ். அண்ட் இதில் வந்து எலக்ட்ரிக் மட்டுமா இது எப்படி இது? கேஸ் ஃபுல்லாக ரன் ஆகுதா? ஓகே, இப்போ வாங்க உள்ளே போய் வேறு எதாவது பார்க்கலாம். ஏ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி நிறையா மிஷின்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு நான் வந்து உங்களுக்கு வந்து ஒன்று காமிச்சிருக்கேன், அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு மிஷின். இது வரைக்கும் வேறு எங்கேயுமே இல்லாத மாதிரி ஒரு மிஷின், அது வரைக்கும் பார்த்தது கிடையாது. ஏன்னா ஸ்டஃபிங் பண்ணுறவங்களுக்குலாம் அது ரொம்ப யூஸ் ஆகும், லைக் ஒரு ஒரு கமர்ஷியலைஸ்டாக. இப்போ வீட்டில் நம்ம பண்ணுறோம்னா வந்து ஒரு குட்டி ஒரு அவனில் வைப்போம், ஒரு இவ்வளோ ஒரு அவனில் வந்து நம்ம ஸ்டஃப் பண்ணி யூஸ்வலாக டர்க்கி வைப்பாங்க, அந்த மாதிரி. இப்போ அந்த மாதிரி சிக்கன் எதாவது வைக்கிறாங்கன்னா வைக்கலாம், பட் தென் ஒரு கமர்ஷியலாக பண்ணும்போது அவனில் வைக்க முடியாது, ஏன்னா அவன் வந்து சின்னதாக இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு நல்ல ஒரு இது. அந்த மிஷின் தான் இங்கேயும் வச்சுருக்கீங்களா? சேம் மிஷின். ஆ அந்த இப்போ அந்த மிஷினோட ப்ரைஸ் என்ன வரும் சார்? அரௌண்ட் உங்களுக்கு 75 ஸ்டார்ட் ஆகும். 75 ஸ்டார்ட் ஆகுது இந்த மாதிரி மிஷின். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நக்கட்ஸ்லாம் பொறிப்பாங்களே, ஃப்ரை பண்ணுறது, நக்கட்ஸ் ஃப்ரைஸ் எல்லாம் பொறிக்கிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் 5 லிட்டர்ஸ் ஸ்டார்ட் ஆகி 25, 50, 100 லிட்டர்ஸ் வரையுமே நான் கமர்ஷியலாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். என்ன மாதிரி லைக் இப்போ வந்து ஒரு நீங்கள் வைக்கிற கடையில் என்ன மாதிரி வந்து உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த மாதிரி கஸ்டமைசேஷன் நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி பண்ணி கொடுப்பாங்க. ஈவன் நம்ம ஹோட்டலுக்கு தேவைப்படுற, ரெஸ்டாரண்ட் தேவைப்படுற ஒரு சாட் கவுண்டராக இருக்கட்டும், ஒர்க்கிங் டேபிளாக இருக்கட்டும், பேசிக் ஃப்ரம் சேர் ஸ்டூலில் இருந்து ஒரு மல்டி லெவல் ஸோ மெஷினரிஸ் வரையுமே எல்லாமே நம்மளால் பண்ணித்தர முடியும். அப்படிங்களா? ஒரு இட்லி கடை போடலாம், இல்லைனா இட்லி மாவு மட்டும் செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு ஐடியா இருக்கும். ஸோ அவங்களுக்கு இட்லி ப்ராஜெக்ட், ஒரு பேட்டர் ப்ராஜெக்ட்னு ஒரு தனியாக ப்ராஜெக்டே இருக்குது. அந்த ப்ராஜெக்ட் என்னென்ன மிஷின்ஸ் இருக்கோ ஸ்டார்டிங் ஃப்ரம் 50 லிருந்து 5 லேக்ஸ் அவங்களுக்கு என்னென்ன மிஷின்ஸ் வேணுமோ என்னென்ன ஐடியாஸ் கொடுத்து அதுக்கடுத்து இன்ஸ்டால் பண்ணி ஒரு மெயின்டெனன்ஸ்க்கும் நீங்கள் வந்து சப்போர்ட் கண்டிப்பாக எல்லாம் பண்ணி கொடுத்துருவோம். நைஸ். இது வந்து பெருசாக இருக்குது இட்லின்னு சொன்னா பார்த்தீங்கன்னா பெருசாக ஒரு இட்லி கடை மாதிரி இருக்குது. என்ன இட்லி கடை தானே இது? ரைஸ் குக்கர். ஓ ரைஸ் குக்கரா? ஆனால் இட்லியும் அமைச்சிக்கலாம். இது வந்து கேஸா? சார் கேஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரைஸ் குக்கரு சூப்பராக இருக்குது. ஐ திங்க் இது தனியாக வரும். ஆமாம், தனியாக அந்த ஓகே அதுக்கு தனியாக சுவிச்சுப்பாங்க போல. இவருங்க எவ்வளோ பெருசாக இங்கே இது இருக்குது இந்த பர்னர் எல்லாமே. ஸோ ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் கடைசியில் வந்து அப்பா இதே ரிமூவ் பண்ணிடலாம் போல. எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி நீங்கள் வந்து கழுவிக்கலாம் இன்கேஸ் வந்து பொங்கிருச்சுன்னா. வீட்டில் தான் பொங்கும், இங்கெல்லாம் பொங்காது, சும்மா சொன்னேன். நைஸ். இது என்ன ப்ரைஸ் வருது சார்? இது வரும் உங்களுக்கு ஒரு 35 வரும். 35 ஸ்டார்ட் ஆகுது. நைஸ். அடுத்து இது வந்து ஆஃபீஸ் கைஸ், இங்கே வந்து ஆஃபீஸ் கம்ப்யூட்டர்லாம் வச்சுருப்பாங்க.
சொன்னல ஃபுல்லாவே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பண்ணிருக்காங்க. எல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். இந்தியாலே நம்ம நம்ம கம்பெனி மட்டும் தான் ஃபுல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல ஆபீஸ். ஓகே அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து அது அந்த ஒரு இம்பார்ட்டன்ஸ். நீங்க நிறைய தான் ஃபுல்லா பண்றீங்கன்றதுக்காக அது ஃபுல்லா இருக்கு. இங்க பாருங்க பிட்சா மெஷின் இருக்கு. அடுத்து இந்த பிட்சா மெஷின் நான் நிறைய பாத்திருக்கேன் ரெஸ்டாரன்ட்ஸ்லாம். நம்ம வந்து ரெஸ்டாரன்ட்ஸ்லாம் போயிட்டு சாப்பிடும் போது உள்ள வந்து இந்த பிட்சா எல்லாம் எடுப்பாங்க தெரியுமா உள்ள இருந்து. அப்புறம் இந்த மாதிரி மெஷின்ஸ் பாத்திருக்கேன். ரெண்டு அடுக்குல வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ஃபுல்லா செம்ம இதுவா இருக்கு. வெயிட்டா இருக்கு இது ஆக்சுவலி. எதுக்கு எதுக்காக இவ்வளவு வெயிட் இருக்குன்னாக்கா உங்களுக்கு இப்போ க்ளோஸ் ஆகிறப்ப ஹீட் வெளியே வரக்கூடாது. ஸோ அதனால தான் இந்த ஸ்ப்ரிங் ஆக்ஷன். இது இது வெயிட் கிடையாது, அந்த ஸ்ப்ரிங் தான் வைக்கணும். ஸோ கீழே ட்ரே உங்களுக்கு எல்லாமே வந்துடும். இதில் சேர்த்து இது ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 70K வருது உங்களுக்கு. 70K ஸ்டார்ட் ஆகுது. ஓகே இது ரெண்டு உங்களுக்கு கண்ட கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் இஃப் யூ வாண்ட். ஓகே இதில் வந்து ஒரே நேரத்தில் நிறைய பீஸா கூட போட்டுக்கலாம்ல. இதில் அமேசிங்க பாருங்க. இந்த இதுக்கு அந்த இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. டெம்பரேச்சர் கண்ட்ரோல். டெம்பரேச்சர் கண்ட்ரோல் சுற்றிக்கலாம் நீங்கள். அண்ட் அதுவும் அந்த மிஷின்ஸ் இந்த குட்டி குட்டியாக பப்ஸு பப்ஸு இந்த டீ கடைங்கலாம் வந்து வச்சுருப்பாங்கள்ல அந்த மாதிரி மிஷின்ஸ் அதுவும் இருக்குது. இந்த ஸ்டாண்டு ஃப்ரண்ட்ல இருக்க ஸ்டாண்டில். ஸோ இது கூட பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்க ஸ்டாண்டில் இருக்கும். ஸோ அது ஹீட் ஹீட்ல ஹீட் ஆகிட்டே இருக்கும். அது வந்து ஹீட் ஹீட் ஆகிட்டே வரும். ஷோ கேஸ்ல ஹீட் ஆகிட்டே வரும் அந்த மாதிரி மிஷின். இது என்ன மிஷின் எத்தனை இங்கே வாங்க இங்கே வாங்க ரொம்ப பார்க்கவே ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக இருக்கு. இதை சுற்றுவாங்க போல எப்படி பிரியாணி தம் பண்றதுக்காக அண்டா இல்லாம தனியா வந்து ஒரு மிஷினே இப்ப தயாரிச்சிருக்காங்க. அதுக்கு நைஸ். இதுவும் கேஸ்ல தான் இருக்கா? ஆமா சார், இது கேஸ். இது வந்து ஐஆர்ஜி மிஷின். இப்படிதான் சொன்னா இந்த பேட்டரி யூனிட் எல்லாம் கொடுக்கணும் இட்லி தோசை செய்யறாங்க. ஆமா 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 உங்களுக்கு சார். சோ மேல வந்துட்டு இந்த இதுல நான் இருக்குமே டக 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 ஆடு. கரெக்ட், அதே அதே மாதிரி தான் சார். அதுலயே குட்டி இது வந்து உங்களுக்கு சவுண்ட் அவ்வளவு வராது. அவ்வளவு ரிஃபைண்டா இருக்கும். ஆமா சார். இல்ல இதுதான் இந்த சுத்தம் இருக்கு. போட்டுருப்பாங்க சவரமா மிஷின் எவ்வளோ இது இந்த மாதிரி மிஷின் சார் இருக்கும் 15-17 இருக்குது சார். 17,000 இருக்கா? வா 17,000 ஷவர்மா மிஷின் இருக்குதாங்க. நைஸ். இது வந்து ஸ்டீம் இட்லி சார். ஓ ஓகே ஓகே ஓகே. உள்ளே இட்லி தட்டெல்லாம் இருக்குது இங்கே பாருங்க. சூப்பர். ஸோ ஒரே நேரத்தில் நிறைய இட்லி இது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. 200 இட்லி. இது பெரிய பாய்லர் மாதிரி என்ன? பல்க் குக்கர் சார். பல்க் குக்கர். பல்க் குக்கரா? ஆ ஓகே. என்ன குக் பண்ணுவாங்க இதில்? அப்படிங்களா? ஓ டொமஸ்டிக் டைப் இப்படின்னு எடுத்துக்கலாம். டேபிள் டாப் டைப். ஓ அப்படியா? இப்போ இது ஆன்ல தான் இருக்கா? பேட்டரி. பேட்டரிங்களா? ஓ சரி 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 சரி. வீட்டில் யூஸ் பண்ணுறோம். நைஸ் நைஸ் நைஸ். ஸோ இது வந்து எலக்ட்ரிக்கல் டைப் சார். ஓகே. ஒன் ஹவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 78-80 பீஸா வந்து உங்களால் இது பண்ண முடியும். இந்த கன்வேயர் இது வந்து பார்த்தீங்கன்னா அப்போ அங்கே பார்த்தது வந்து வேறு பீஸா, இங்கே பார்க்கறது வேறு பீஸா. உள்ளே போட்டு நீ செப் பண்ணி வச்சு புக் பண்ணும். இது கன்வேயர் டைப்பில் இருக்கும். கன்வேயர் டைப்பில். சரி, நான் இந்த மாதிரி தான் டாமினேஷன்லாம் பார்ப்பேன். இந்த மாதிரி தான் உள்ளே அப்படியே வரும் பீஸா. அந்த மாதிரி தான். அதே மாதிரி. ஓகே. ஸோ அது உள்ளே அப்படியே அது வர நேரத்தில் அது இதுவாகிடும். ஆமாம் சார். ஆமாம் சார். குக் ஆகிடும். ஸ்லோவாக அது இதுவாகிட்டு வெரி ஸ்லோ. ஓகே ஓகே. சூப்பர். நைஸ். இது வந்து எப்படின்னா டேரெக்டாக சட்டி இருக்குது. ஓகே. டேட்டா போடும்போது சட்டி என்ன சட்டியில என்ன சட்டி பக்கம். ஓ ஓகே ஓகே. அந்த இதெல்லாம் போடுவாங்க, சிப்ஸ்லாம் போடுவாங்க. கேரளா பனானா சிப்ஸ் போடுவாங்க. அவங்க நான் இப்படி கையில் பண்ணுவாங்க. இது வந்து அப்படியே மிஷினில் போகும். ஐயோ பயமாக இருக்குது. கை எடுத்தாது. ஓ ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிருது. மற்ற கம்பெனியோட வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது உடைஞ்சு வரும். ஸோ எங்களுக்கு ஃபுல்லாக வந்தால் தான் உங்களுக்கு விற்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். சரி, இப்போ இதில் எனக்கு இன்னொரு கொஸ்டின் இருக்குது. இப்போ இது வந்து ஒரு தின்னஸில் இருக்குதுல்ல, எனக்கு இது இல்லாமல் எனக்கு கொஞ்சம் திக்காக வேணும்னா ரேட் மட்டும் மாற்றிக்கலாம். ரேட்டு மாற்றிக்கலாம். அது மாதிரி கொடுப்பீங்க கஸ்டமைஸ் பண்ணலாம். நைஸ். ஸோ இப்போ இது வந்து கைஸ் பாருங்க இந்த மாதிரி இருக்குது. இப்போ இதே வந்து சில இடத்துல திக்காக போடணும்னு வச்சாங்கன்னா அது அந்த மாதிரியும் வாங்கிக்கலாம் அப்படின்றது. நைஸ். எனக்கு கொஞ்சம் பெருசா வேணும் அப்படின்னா அது போட்டுக்கலாம்.
ஓகே. இல்லை எனக்கு இதோட கொஞ்சம் சின்ன சின்னதாக வேணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு அஞ்சு லேயர் கொடுத்துருப்போம், அஞ்சு மெஷ் கொடுத்துருப்போம். நீங்கள் அது எந்த சைஸில் போகிறீங்களோ அந்த சைஸில் வரும். இங்கே போடுங்க பார்ப்போம். ஏஞ்சி பரோட்டா கீழே கொத்து பரோட்டா போடுறதுக்கு. ஆமாம், நைஸ் நைஸ். கொத்து பரோட்டா போட போகிறாங்க. ஓ, ரொம்ப கோபமான மிஷினாக இருக்கும் போல. நான் போடுறேன் ஒன்று, ஜாலியாக இருக்குது. ஒரு மாதிரி வேகமான கோபமான மெஷினா இருக்குது பாத்தீங்கன்னா தெரியும் பாருங்க எப்படி இருக்குன்னு. எப்படி போடணும் பரோட்டா எப்படி ஆயிடுச்சு. ஸோ இந்த அளவுக்கு அவுட் புட் வரும். ஸோ நீ இது வீடியோ பார்த்துருப்பீங்க, இந்த சவுண்டோ இந்த ஸ்டா எதுவுமே ஆகாமல் ஓடும் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வெங்காயம், அடுத்து வெங்காயம் போட போகிறோம். ஸோ இதில் வந்து தண்ணி உங்களுக்கு ஜாஸ்தி வெளில வராமல் அதோடய எசன்ஸ் அப்படியே அதில் இருக்கும். ஓகே. ஸோ உங்களோட அந்த ஃப்ரேக்ரன்ஸ் எதுவுமே மாறாமல் அந்த அரோமேட்டிக் அப்படியே உங்களால் சமைக்க முடியும். ஸோ சில்லிக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பிளேட் யூஸ் பண்ணலாம். ஸோ எவ்வளோ பொடிசாக வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி மெஷ் சூஸ் பண்ணிக்கலாம். ரெகுலராக யூஸ் பண்ணுறது இன்றைய மெஷ் தான். ஓகே. ஸோ இதை விட எனக்கு பொடிசாக வேணும், லைக் அரைச்சி சட்னியாக இல்லாமல் சட்னி கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி நார்மல். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கேள்வியில் போட்டுப்பீங்க. இது அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து கார்லிக் பீலர். இந்த கார்லிக் வந்து எப்படி முதல்ல காட்டியிருக்கு இந்த மாதிரி இருக்குது கார்லிக். இதுக்கு இது சட்டி மாதிரி வைக்கணும் கீழே, இல்லை நீங்கள் பிளேட்டு மாதிரி வைக்கிறீங்க. ஓ கைஸ், இங்கே பாருங்கள் இந்த மாதிரி வந்து அது வந்து பீல் ஆகி வந்துருது. எப்படி இவ்வளோ சீக்கிரம் பீல் ஆகுது அந்த மாதிரி? ரப்பர் வச்சுருக்காங்க. ஓ ரப்பரா? ஸோ அந்த ரப்பர் மூலமாக இது இந்த கோலை சக் பண்ணி இழுத்து. ஓ இழுத்துருமா? அது நீங்கள் பாருங்க அவ்வளோ அழகாக வந்துடுது. இந்த மெக்கானிசம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஈரசாக்கில் போட்டு அடித்து. ஆமாம், சேம் மெக்கானிசம். நான் நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு, நான் கொஞ்சம் போட்டுக்கிறேன். ஏய் சுகர் கேன் நான் போடுறேன் கரும்பு. ஏய் நம்ம இப்போ சுகர் கேன் யூஸ் செய்ய போகிறோம். ஏய் செம்ம. ஐயோ இதை பார்க்கும்போது குடிக்கணும்னு தோணுது. பிரச்சனை இல்லை, அதே போயிருமா? ஓ மை காட், ஐ வாஸ் வெரி யூஸ்லெஸ். கைஸ் மேலே பார்த்தீங்கன்னா இன்னொரு பிளேஸ். இவங்க மொத்தம் வந்து ரெண்டு மூணு ஃப்ளோர், கீழே கிரவுண்டு அப்புறம் ஃபர்ஸ்ட் அப்புறம் செகண்ட். மேலே போய் என்ன நல்லா இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. சார் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு லைக் இந்த சாக்லேட் ஷவர்மா அந்த ஒரு ஒரு ரெஸ்டாரண்ட் ஹைஃபை ரெஸ்டாரண்ட் எல்லாமே நீங்கள் பாருங்கள். சாக்லேட்லாம் அந்த ஊற்றும் தெரியுமா அப்படியே அந்த இது இது பண்ணுவோம். ஃபவுண்டன் சீஸ் சில இதை வச்சுருப்பாங்க, சாக்லேட்டு. நைஸ். இது வந்து காட்டன் கேண்டி. ஆ ஆ, பஞ்சு மிட்டாய் சொல்லுவாங்க. ஆமா ஆமா ஆமா, சேம் அதே தான் சார். சூப்பர். இது வந்து பஞ்சு மிட்டாய் செய்யற மெஷின். எவ்வளோ சார் உங்களுக்கு இருக்கு? 12,000 இருந்து இருக்கு. அப்படியா? நம்ம வாங்கி வச்சுக்கலாம் வீட்டில் கூட, ஜாலியாக இருக்கும். பொட்டேட்டோ ஸ்லைசர். ஸோ உருளைக்கிழங்கு ஸ்லைஸ் பண்ணுறதுக்குன்னு தனியாக ஒரு மிஷின் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது போடுற மெஷர்ஸ். ஸோ நீங்கள் வந்து இதுக்குள்ளே போட்டு மோட்டர் மெஷின் மட்டும் ரன் பண்ணி விட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு குச்சி சிப்லாம் வேணும். பாருங்கள் இந்த பிளேட் வச்சு தான் மாறும் உங்களுக்கு என்ன மாதிரி டிசைனில் குச்சி சிப்ஸ் வருது, ஒரு மாதிரி ரிங்கிள் ரிங்கிளாக வரும்ல அது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாற்றி போட்டுக்கலாம். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 80 kgலேருந்து 200 kg வரை இருக்குது சார். ஸோ 200 kg வந்து பார்த்தீங்கன்னா மனுஷங்களால் 1 hour பண்ண முடியாது, அதுக்கு நிறைய மனுஷங்க தேவைப்படுவாங்க. பட் ஒரு மிஷின் சீக்கிரமாக பண்ணிடுது. இது வந்து கார்பேஜ் கட்டர் சார். கேபேஜ் கட்டர். நீங்கள் கார்பேஜ் கட்டர். கேபேஜ் கேபேஜ் கேஸ் இது கேபேஜ் கட்டர் பா. ஓகே சார், 1 hour வந்து உங்களுக்கு இதில் வரும் 42 kgலேருந்து 60 kg வரை. சார் இட்லி இந்த மாதிரி மாதிரி போட்டுக்கலாம். ஒரு கேஸ்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது என்னது? சிக்கன் கட்டர், மட்டன் கட்டர். இது பேசிங்க பாருங்க, இது வந்து சிக்கன் அப்புறமா மட்டன்லாம் வந்து க்ரஷ் பண்ணுறது. இது ஃப்ரையர், சின்னது ஃப்ரையர்ஸ். இந்த சின்ன சின்ன ஃப்ரையர்ஸ்லாம் இருக்குதுங்களா?
அதில் ஃப்ரை பண்ணியிருக்கேன் மெட்ராஸ் ஃப்ரைக்கு எப்படி இருக்கும்போது. இது கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஆக்சுவலி. இதில் இது வந்து பெரிய ஃப்ரையர்ஸா? ஆமாம், மெக்டானால்ட்ஸ்லாம் இருக்கும். கீமா மிஷின்ஸ் இருக்குது. ம், இதெல்லாம் கீமா மிஷின்ஸ். ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் பணியாரம். பணியாரமா? எலக்ட்ரிக்கல். எஸ், எலக்ட்ரிக்கல் பணியாரம். இது வந்து ரோட்டில் வச்சு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன், சும்மா சின்னதாக இதை பண்ண போகிறேன் நினைக்கிறவங்களுக்கு இது பெஸ்ட்டாக இருக்கும். ஷவர்மா. ஷவர்மா, ஷவர்மாவில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் எலக்ட்ரிக்கல் கேஸ். இந்த மாதிரி இருக்கிறது வந்து கேஸ், இது உள்ளேருந்து அந்த ஹீட் மாதிரி வரும். இது வந்து எலக்ட்ரிக்கல் ஃபுல்லாக. இது வந்து ஃபுல்லாக ரெட் கலர் ஆயிரும்ல. ஆமாம், அதுக்கு வந்து இதுவும் கேஸ். இப்போ இது எல்லாமே உங்களுக்கு வந்து கார்ஜ் சிங்கிள் பர்னர் பிக் சைஸ். சிங்கிள் பர்னர்லேயே பிக் சைஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் பெரிய பெரிய சட்டிலாம் வச்சுட்டு இந்த பிரியாணி செய்யறதுக்கோ இல்லை வேறு ஏதாவது பெருசாக செய்யறது. அந்த உருளி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அங்கே இருக்கு பாருங்க. ஸோ அது செய்ய அது அந்த அளவுக்கு நீங்கள் வச்சு அதெல்லாம் கூட வச்சுருக்கீங்க. அங்கே பாருங்க, அதில் வந்து ஒரு ஆள் உட்காரலாம். பா, இது உள்ள இந்த பெருசாக அந்த இதெல்லாம் செய்வாங்க, அந்த பால்கோவா இது பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. இதெல்லாம் வந்து ரொம்ப பார்க்கவே முடியாது எங்கேயுமே, நார்மலாக எந்த கடையிலுமே கிடைக்காது அந்த மாதிரி ஒரு மிஷின்ஸ்ன்ற சட்டிங்க. இப்போ இது வந்து உங்களுக்கு ஹோட்டலுக்கு ரெஸ்டாரண்ட் தேவைப்படுன்னா ஸ்டூல் ஃபுல்லாக ஸ்டூல்ஸ் அண்ட் சேர்ஸ் சொன்னேன். அப்புறம் டாப் டு பாட்டம் எல்லாமே ஸ்பூன் உட்பட நம்மகிட்ட இருக்கும் சார். எல்லாமே நீ எது கேட்டாலும் நம்மகிட்ட இருக்கும். ஸோ அந்த கமர்ஷியலாக வந்து சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் எல்லாமே வச்சுருக்காங்க. ஏய், இப்போதான் வந்து இவங்களோட ஃபேக்ட்ரிக்கு வந்துட்டோம் நம்ம. எஸ், அது வந்து அவங்களோட ஷாப், இது வந்து அவங்களோட ஃபேக்ட்ரி. ஸோ இவங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கஸ்டமைசேஷன்லாம் பண்ணுறாங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த வெல்டிங் சவுண்ட்லாம் கேட்டுட்டு இருக்கு உங்களுக்கு. ஸோ அவங்க இங்கே பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இங்கே வந்து பொட்டேட்டோ பீல் பார்க்க போகிறோம். இங்கே நிறைய பொட்டேட்டோ வச்சுருக்காங்க, இப்போ அதெல்லாம் எடுத்து கொட்டுறாங்க. ஃபுல்லாக அப்படியே உறிஞ்சி வந்துருச்சு. வாவ், இங்கே பாருங்க அதோட தோல் எல்லாமே தண்ணியில் வந்துருச்சு. இது அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து பொட்டேட்டோ ஸ்லைசர். இப்போ இது நம்ம இதில் போட்டோம்னா ஸ்லைஸ் ஆகி வெளியே வருமா என்ன காணா முருங்க செம. இங்கே பாருங்க அது வந்து எவ்வளோ தின்னாக வந்து ஸ்லைஸ் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்க அடுத்து மாவு பேசினுக்கிட்டு இருக்காங்க. லுக் அட் திஸ், மாவு மாவு. இது வந்து இப்போ வந்து சப்பாத்தி மாவு. ஆ, சப்பாத்தி மாவு, சப்பாத்தி பரோட்டா எல்லாம் போடுறீங்க அப்படியா? ஓ மை காட். ஸோ இதில் வந்து உங்களுக்கு வெரைட்டிஸ் 15 to 50 kg வரைக்கும் இருக்கு. 50 kg வரைக்கும். 50 kg, 1 hour. இது வந்து எவ்வளோ கிலோ? இது உங்களுக்கு 10-15 வரும். இது எவ்வளோ ரூபாய்? இது உங்களுக்கு 25 இருந்துடும். 25 ஸ்டார்ட் ஆகுதா உங்களுக்கு? ஈஸியாக வந்து மாவு பேசினுக்கலாம். நைஸ். இது கம்ப்ளீட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், 304 கிரேட் ஃபுட் கிரேட் மெட்டீரியல், ஃபுல்லா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கைஸ். சோ இது ஸ்டாக் எல்லாமே பிரிண்ட் வச்சிருக்காங்க. நீங்க வந்தீங்கன்னா டக்கு எடுத்து போயிடலாம். அந்த மாதிரி கைஸ் இங்க பாருங்க, இங்க வந்து இது வந்து அரிசி போட்டா மாவு வருமா? ஓ, இது வந்து தண்ணியா? இது மேல தண்ணி பைப் பண்ணி எவ்வளவு ரொம்ப தண்ணி வெளிய வராது. சம்ம சம்ம. இது மாதிரி அந்த முறுக்கு மிஷின்லாம் கூட வச்சுருக்காங்க. இங்கே நீங்கள் வந்து எல்லா சைஸில் முறுக்குலையும் போட்டுக்கலாம். அந்த கீழே வைக்கிற எனக்கு தெரிஞ்சு அந்த இதில் தான் இருக்கும்ல. ஸோ இது ஃபுல்லாக மேலே அப்படியே ப்ரெஸ்ஸாகும், அது கீழே வந்து முறுக்கு வந்துடும். அப்படியே எடுத்து நீங்கள் போடுற மாதிரி இருக்கும் அந்த மாவு உள்ளே போட்டு. கேஸ், இது கீழே வந்து என்ன சட்டி இருக்கும்? இது வந்து மேலே வந்து அந்த மிக்சர் போடுறதுக்கான இது. மாவு இது உள்ளே போடுறாங்க. கீழே கீழே ஏ கீழே பாருங்கள், ஜாலி ஜாலி மிக்சர் வருது. சேவு சேவு கைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அவங்களோட செகண்ட் ஃபேக்ட்ரிக்கு வந்திருக்கேன். ஆக்சுவலி அவங்க அங்கே ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது, இங்கே ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது கோயம்புத்தூர்லேயே. பட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எங்கே ஃபேக்ட்ரி இருக்குன்னு தெரிய வேணாம், உங்களுக்கு எங்கே கடை தெரிஞ்சால் போதும். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த இன்னொரு இன்னொரு செய்கிறாங்க போய் காட்டுறாங்க.
இதுதான் கைஸ் லக்ஷ்மி ஃபுட் மிஷினரிஸ் இன் கோயம்புத்தூர். உங்ககிட்ட எல்லா வகையான அந்த ஒரு மிஷினரிஸுமே இருக்கு. ஃபுட்டு சம்மந்தப்பட்டது நீங்கள் வந்துட்டு வாங்கிக்கலாம். இங்கேயே பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஷவர்மா மிஷின்லாம் இதெல்லாம் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. உள்ளே வந்து அந்த கிரைண்டர் செஞ்சுட்டு இருக்காங்க. வந்து நீங்கள் என்ன மாதிரி கேட்டாலுமே அதை வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஸ்டார்ட் அப் இருந்தாலும் செட்டப் இருந்தாலும் ரெண்டே பண்ணி தரும். ஸ்டார்ட் அப் இந்த சென்ஸ் ஒரு சின்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுலோ பெரிய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். டிசைன் பண்ணி தருவோம் எல்லாமே பேசிக் டிசைன்லேருந்து எல்லாமே இன்ஸ்டேஷன் வரை எல்லாமே பண்ணி தரோம். ஃபியூச்சர் சர்வீஸும் நம்ம பண்ணி தரோம். ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக நமக்கு சர்வீஸ் கால் இருக்கு. 97+ வரும். எஸ் இது வந்து லைக் சீரியஸான ஒரு விஷயம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து சின்ன கடை அதாவது குட்டியாக வந்து ட்ரக்கு ஒரு ஃபுட் ட்ரக் கூட இவங்க செஞ்சு கொடுக்குறாங்க. ஃபுட் ட்ரக்கே செஞ்சு கொடுக்குறாங்க. நீங்கள் ஒரு ட்ரக் ஒன்று வந்து கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உள்ளே வந்து எல்லாத்தையுமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லே பண்ணி கொடுத்துறாங்க உங்களுக்கு. நமக்கு குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கா கவர்மெண்ட் கொடுக்குற அளவுக்கு நம்மகிட்ட குவாலிட்டி இருக்குது சார். பிஎஸ்எஃப், தமிழ்நாடு போலீஸ், ஆர்மி, நேவி எல்லாத்துக்குமே நம்ம கொடுத்துருக்கோம் சார். எல்லாத்துக்குமே இவங்க கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்ஸ் நீங்கள் வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா இவங்களுக்கு நீங்கள் வந்து கால் பண்ணலாம். இதர் ஏன்னா டிஸ்கிரிப்ஷன் அவங்களோட ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பேன். அப்படின்னா நீங்கள் கோயம்புத்தூர் டைரெக்டாக வந்து பார்க்கலாம். அவங்களோட லொகேஷன் லிங்க்கும் நான் கொடுத்துருக்கேன். நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா சின்ன பிஸ்னஸ் ஒரு 50,000 ரூபாயிலிருந்து 20 lakhs வரையுமே நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன சப்போர்ட் பண்ணணும், என்னென்ன ஐடியா, என்ன ப்ராஜெக்ட் பண்ணலாம் எல்லாமே நம்ம சொல்லி கொடுத்துருவோம். சூப்பர் சூப்பர். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் போகிறோம் ஒரு பேட்டரி யூனிட் ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னா பேட்டரி யூனிட் என்னென்ன மிஷின்ஸ் வேணும், அது எப்படிலாம் பண்ணலாம், தகுந்தாப்பில் அப்புறமா வந்து கரண்ட் தகுந்தாப்பில் அப்புறமா வந்து கேஸ் தகுந்தாப்பில் இது என்ன வேணும் எல்லா ஐடியாவும் கொடுத்துருவாங்க. அவ்வளோதான் சார். வேறு இப்போ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னாக்கா நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கால் பண்ணலாம். ப்ரைஸ் டீட்டெயிலேருந்து டெமோலேருந்து எல்லாமே நாங்கள் உங்களுக்கு வீடியோ வேணும் வீடியோ அனுப்புவோம். அண்ட் டிசைன்ஸ் வேணால் நீங்கள் கால் பண்ணினா டிசைன் பண்ணி கொடுத்துருவோம். டிசைன் ஓ உங்களுக்கு வந்து அவங்க என்னென்ன ப்ராடக்ட் வச்சிருக்காங்க அப்படின்னு சந்தேகம் இருந்துச்சுன்னா அவங்க வீடியோ கூட எடுத்து அனுப்புவாங்க. ஸோ இப்போ அங்கே ஒரு பெரிய சட்டி வச்சுருந்தாங்க வெளியில், அது ஒருத்தவங்க கேட்டாங்களா அதுவெல்லாம் ஆடு இறக்க முடியுமான்னு. இவங்க என்ன பண்ணாங்கன்னா ரெண்டு ஆளை இறக்கி இது பாருங்கள் ரெண்டு ஆள்லாம் இறக்கலாம்னு சொல்லி வீடியோ எடுத்து அனுப்பிச்சாங்களாம். ஸோ அந்த மாதிரி அவங்க சொன்னாங்க. அது மாதிரி அவங்க வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியுற மாதிரி நீங்கள் வேறு ஊர்லேருந்து வாங்குற மாதிரியும் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ நம்ம பேங்க் லோனுக்கும் சப்போர்ட் பண்ணி தரோம். ஸோ கவர்மெண்ட் வந்து முத்ரா லோனாக இருக்கட்டும், டிக்கு டிக்கு எல்லா லோனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வெறும் கொட்டேஷன் மட்டும் குவாலிட்டினாலே ஆல்மோஸ்ட் சேங்ஷன் ஆயிரும். பிகாஸ் நம்ம ஐஎஸ்ஓ கம்பெனி. ஸோ கண்டிப்பாக சேங்ஷன் ஆகும். ஸோ அந்த மாதிரி பேங்க் லோனுக்கும் வந்து உங்களோட இதில் வந்து ஹெல்ப் இருக்குது. தேங்க்யூ ஜி, சூப்பர், நல்லா சொன்னீங்க. உங்கள் பிளேஸை பற்றி எல்லாமே நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனா கூட கண்டிப்பாக ஏதாவது ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ணுறவங்க இல்லை வேறு ஏதாவது மாதிரி ஃபுட் பிஸ்னஸ் இருக்கவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஐ சி கிருஷ்ணன் முறை நடத்துகிற வீடியோ. டில் தென் பை பை.